வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சிலேருந்து டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்க ஆம்ப்ளிஃபயர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4.2 ஆம்ப்ளிஃபயர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் இது, அதாவது டிசி 12 வோல்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 10-inch சப்வூஃபரு, 4 8-inch ஊஃபர் வரைக்கும் நம்ம லோட் பண்ணலாம். இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து நம்ம எந்தெந்த வண்டிகள்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது டாடா ஏசி, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஷேர் ஆட்டோ, இந்த மாதிரி வண்டிகளில் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ப்ளோயர் பிக்கப்பு அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் தாராளமாக. லாரிகள்லேயும் பயன்படுத்தலாம், ஏன்னா இது சரவுண்ட் கனெக்ஷனோடு இருக்கிறதுனால லாரிகள்லேயும் பயன்படுத்தலாம். இந்த ஆம்ப்ளிஃபயர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக 1313 கேபினெட்லேயே பண்ணியிருக்கோம். இது வந்து 2-inch ஹைட்டு கேபினெட்டு, பேக் டெத்து வந்து பார்த்திங்கன்னா 7-inch, லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 7-inch அந்த அளவு இருக்கும். இதனோட உள்ள இன்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா 7388 4 சேனலுக்கான இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து சப்வூஃபருக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் கொண்ட டபுள் பேர் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சப்பு ஃபில்டரும் நம்மளோட ஹோன் ப்ரொடக்ஷன் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட் சிங்கெலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 4 ஸ்பீக்கருக்கு கேப் இல்லாததுனால நம்ம வயர் மூலயமா வெளியே எடுத்திருக்கோம். இதனோட ஆடியோ ரிசல்ட்டு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். நான் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி கேட்டேன், இதனோட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட்டு, ரொம்பவே நம்ம குவாலிட்டியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மாதிரி கன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ப்ரொடக்ஷனில் ரெடி பண்ண 12-30 கன்வெர்ட்ரு, அதாவது ஏஞ்சல் கன்வெர்ட்ரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்வூஃபர் வால்யூமு, சரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே இன்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு இன்டீரியல் பேஸ்டபிள் வச்சுருக்கோம், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த பேஸ்டபிள். அதனோட ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் எதுவுமே வெளியில் வராது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரிபிள் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உள்ளாரையே கொடுத்துருவோம். இதனோட ஆடியோ தரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர்களுக்கு குவாலிட்டியாக ஆம்ப்ளிஃபயர் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எல்லாமே நம்ம குவாலிட்டியாக செய்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர் வேணுன்றவங்க வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி எடுத்துக்கலாம். செல்வராஜ் ஆடியோ சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியலும் ஃப்ரண்ட் வியூவும் பேக் வியூவும் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கடுத்து இந்த ஆம்ப்ளிஃபயரோட ஆடியோ வந்து ப்ளே பண்ணுற கேட்டு பார்த்துட்டு கமெண்டில் கீழே தெரிவிங்க. நன்றி. பறப்போம் பறப்போம்.